ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம் 2வது அணி மொத்தம் நம்ம முன்னே பார்த்தோம். 27 நாம யோகங்கள், ஒவ்வொரு அணியிலையும் வந்து 3 நாம யோகங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 நாம யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வந்தோம். 9 டீம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு டீமுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. அவர்களுக்கு என்ன கர்ம வினைகள் எப்படி நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ அடுத்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம். இந்த 3 நாம யோகங்களே பிறந்தவர்களாக இருந்தால் இப்போ வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய உள்வினை கர்மாவை வந்து தீர்ப்பதற்கும் உண்டான வழிமுறைகள் என்ன, எனக்கு வந்து வேலை கிடைக்கல, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பண நெருக்கடிகள் என்பது இருந்துகிட்டே இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, உடல் ஆரோக்கியம், கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, சொந்த வீடு வாங்க முடியல, எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்வுகள் என்பது உண்டு, கரெக்டுங்களா? நம்ம ஜோதிடத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து தீர்வுகள் என்பது இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து முறையான வழிமுறைகளில் போனோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைச்சிடணும்.
ஸோ பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம். ஸோ இவர்களுடைய ஊழ்வினை கர்மா என்பது எதன் வழி இயங்கும், எந்த நவ கோள்கள் வழியாக இயங்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 9 நவகோள்களில் நம்ம 2வது கிரகமாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன் சந்திரன் 3வது கிரகமாக சொல்லக்கூடிய செவ்வாயின் வழியாக தான் இவர்களுடைய கர்மா எல்லாமே வந்து இயங்கும். செவ்வாயினுடைய காரகத்தின் வழியாக தான் இவங்களுடைய கர்மா வந்து முழுமையாக இயங்கும்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் வழியாக ஒருத்தருக்கு வந்து கர்மா வந்து இயங்குது அப்படின்னாக்க அது என்ன மாதிரி பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகருக்கு வந்து கண்ணா பின்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபம் வந்து அதிகமாக வரும். ஏன்னா கோபத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து கோபப்படுவார். அந்த கோபத்தினால பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வேலைகளை நிறையா மறந்துடுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் வந்து நடக்கும். அவங்க ஹெல்த்து உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு வந்து கோபம் அதிகமாக வந்தது அப்படின்னா எல்லா வேலைகளுமே வந்து பாதிக்கப்படும். அது இயற்கை தானே. இப்போ முதல்ல நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபத்தை வந்து கம்மிப்படணும். ஒரு யோகா, ஒரு தியானம், அந்த மாதிரி நிலைகளை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலர் மருந்துகளில் கூட நல்ல தீர்வுகள் வந்து கிடைக்கும் கோபத்துக்கு. செர்ரி பிளம், ஒயிட் செஸ்டன்ட், இந்த ரெண்டு மருந்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஈவனாக வந்து வாங்கி அந்த மருந்தை வந்து எடுத்துக்கும் போது நிச்சயமாக வந்து நம்மளுடைய கோபம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும்னு சொல்லணும். சரிங்களா? கோபத்தை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஊழ்வினை கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் வந்து இப்போ செவ்வாயினுடைய காரக வேலைகளுக்கு வந்து போகலாம், தப்பு கிடையாது. செவ்வாயுடைய காரகத்தில் எந்த தொழிலுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஒரு பில்டர்ஸ் லைனு, ஆட்டோமொபைல்ஸ் லைனு, அதெல்லாம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், உடல் பயிற்சி கூடங்கள், விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு மைதானம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் தான். அதே போல் காவல்துறை, காவல்துறையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்குது, இராணுவம் இருக்குது, அப்புறம் வந்து காவலர்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து செவ்வாயினுடைய காரக தொழில்கள் தான். இந்த மாதிரி தொழில்களை வந்து நீங்கள் வந்து வேலையாக பார்க்கலாம். வேலைக்கு போகிறதுங்கிறது ஓகே, வேலைக்கு போகிறோம், மாதம்னா நம்ம வந்து வேலைக்கு செய்கிறோம், ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு நேரத்தில் போகிறோம், ஒரு நேரத்தில் வர போகிறோம். ஸோ அதுக்குண்டான ஊதியத்தை வந்து அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் வந்து வேலை செய்யும்போது வேலை கொஞ்சம் வேலையினுடைய பலம் அதிகமாக இருக்கும், வேலை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு யோகியாக, கருணாநாதனாக, யோக பலனை தரக்கூடிய நிலையில் அப்படிலாம் வந்து இருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரியளவு வந்து பாதிப்புகள் அந்த வேலையில் இருக்காது. அப்படியே வந்து பூ மாதிரி போவாங்க, அப்படியே பூ மாதிரியே வந்துடுவாங்க. பெரியளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் வந்து மேலே இருக்கிறீங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க, நல்ல சுகவாசியாக இருப்பாங்க. ஆனால் ஊழ்வினை கர்மா வந்து செவ்வாய் தரக்கூடிய நிலையில் வந்து பிறந்து நீங்கள் அதே காரணத்தில் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களை வந்து வேலையை வந்து போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. பார்க்க முடியாத அளவுக்கு வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது கூட நம்ம வந்து செஞ்சிடலாம். ஆனால் சொந்த தொழிலுங்கிறது அப்படி கிடையாது, நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளால் வந்து முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகும். ஸோ அதனால் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் நிலம், குறிப்பாக வந்து பூர்வீக சொத்து, நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து வீடு கட்டுறீங்க, பில்டிங் கட்டுறீங்க, கடை வாடகை வர்றதுக்காக கட்டுறீங்க, ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறமாக இருக்கும். பூர்வீகம் வந்து பாதிக்கப்படும். அங்கு மகாலிகளிடையே ஒட்டுமே இருக்காது. சகோதர சகோதரிகளிடையே வந்து சொத்து பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் என்பது உருவாகும். அப்போ நிலம் அப்படின்னாவே அதில் வந்து பல பிரச்சனைகள் வந்து உருவாகிடும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவார், பேங்கில் லோன் எடுத்துருப்பார், தொழில் சரியாக பண்ண முடியாது, போன பணங்கள்லாம் பொருள்லாம் வந்து அப்படியே நின்றுக்கும், பணம்லாம் வந்து சரியாக வசூலாகாது. அப்போ இருக்கிற லேண்டை விற்று அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். குறிப்பாக வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டால் செவ்வாய் தோஷம் வந்து வேலை பார்க்கும், அதுவும் ஒரு வகையில் வந்து திருமணத்தையும் வந்து நமக்கு வந்து பாதிக்கும். சரிங்களா? இப்படி நிறைய பாதிப்புகள் என்பது ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்வினி முகம் மூலம் நட்சத்திரத்தினுடைய 2வது மாதத்திலே, 3வது மாதத்திலே, 4வது மாதத்திலே பிறந்திருந்தால், அதே போல் பரணி பூரம் பூராடத்தினுடைய 1வது மாதத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாயினுடைய காரக நோய்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி அதன் வழி தான் அந்த கர்மா என்பது இயங்கும். அப்போ செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர் வந்து அதிகமாகிடும் உடம்புல, ஃப்ரெஷருங்கிற நோய் வந்து அதிகமாகிடும்.
ரத்தத்தில் குறைபாடுகள் வந்து அதிகமாயிரும், ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய நோய் நொடிகள் வந்து அதிகமாயிரும்னு சொல்லலாம். மசல்ஸில் தசைப்பகுதிகளில் பாதிப்புகள், அறுவை சிகிச்சைகள், இரத்த காயங்கள், ஸோ இதிலெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் என்பது உருவாகும். ஸோ அதன் வழி வந்து பார்த்திங்கன்னா உள்வினை கர்மா என்பது இயங்கும் போது ஏதோ ஒரு இப்போ ப்ரெஷரு அடிக்கடி மயக்கம் வருது, லோ ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ ஏதோ ஒரு மயக்கம் வருது அப்படின்னா எந்த வேலையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்போ கம்முன்னு நம்ம வந்து வீட்டோடு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கும்போது அப்படியே லாக் பண்ணிடுவோம் கரெக்டுங்களா. அப்போ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்தது என்னென்னாக்கா இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, படிக்கிற மாணவராக இருந்தால் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிறாங்க, ஒரு நைன்த்து படிச்சுட்ருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல்கள் வரும்போது அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப்லாம் வந்து பிரிப்போம். ஸோ அதிலெல்லாம் வந்து போகும்போது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் அந்த லைன் வந்து டெஃபினட்டாக வந்து எடுக்க வேண்டாம். இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு லைனை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அதே காரக தொழிலையே நீங்கள் பண்ணும்போது அது வந்து சிறப்பாக வந்து அமையாது, முடிஞ்சளவு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்து வந்துடுவாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் பாதித்தாலே செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான இந்த அவிட்டம் மிருகசீரிசம் சித்திரை இதிலெல்லாம் வந்து கடுமையான பாதிப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் இன்றைக்கி கோச்சார கேது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தான் இவ்வளோ காலகட்டங்கள் வந்து இருந்தார். இப்போ தான் வந்து டிரான்சிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் வந்து வந்திருக்காரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் வந்து கட்டிகள் ஏற்படுவது, ஏதாவது ரத்த ஓட்டங்களில் வந்து தடைகள் ஏற்படுவது, ஒரு புற்றுநோய் வருவது, ஒரு சிறுநீர் தொற்று வருவது, கிருமி நாசினிகள், கிருமி சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் அந்த மாதிரி வந்து வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள், கருசிதைவுகள், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவார். அப்போ இந்த நட்சத்திரங்களையும் நம்ம வந்து கவனிச்சிட்டே இருக்கணும். இந்த அவிட்ட மிருகசீரிசம் சித்திரை நட்சத்திரங்களில் இதர கிரகங்கள் வந்து பயணிக்கிறாங்களா கொச்சாரத்தில் அப்படின்றத நம்ம கவனிக்கும் போது அதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சளவு இப்போ நம்ம பார்த்த வழியில் தான் உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் என்பது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் அதிலெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. கோபத்தை முக்கியமாக வந்து கம்மி பண்ணிக்கணும், அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ செவ்வாய்க்கு உண்டான மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்குப்ரெஷர், அக்குப்பஞ்சர், ஆயில் மசாஜ் பண்ணுறது, உடலை வந்து மசாஜ் பண்ணுறது, நீவி விடுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய மருத்துவ முறைகள் தான். உங்களுக்கு உடம்புல வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மருத்துவ முறையை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. இது வந்து நீங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும், இருக்கிறதையும் போய் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேண்டாம். அதே போல் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிறதுனாலேயே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகமாயிடலாம். ஸோ அதனால் வந்து என்னென்னாக்கா ஒரு மைல்டான ஒரு ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் முடியும், ஒரு ஹார்ட் ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படிலாம் கிடைக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை வந்து கடுமையாக வந்து பாதிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஊழ்வினை கர்மா நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஸ்தலம் வந்து நம்ம சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரன். ஸோ அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது இது எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் சுகர்மம் சித்தி பிராமியன் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம், அப்படி இல்லையா பவகரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது போங்க, அப்படி இல்லையா செவ்வாய்க்கிழமையில் போங்க, செவ்வாய் ஓரையில் வந்து போங்க. மேலும் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும்போது போங்க. இது வந்து சூப்பராக வந்து பலன் நினைக்கணும். குறிப்பாக அந்த ஆயிலையும் கேட்டு ரேவதி நட்சத்திரங்களில் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள், அல்லது தேங்காய் பழம் வடித்து அர்ச்சனை பண்ணுங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள், அல்லது வந்து ஒரு சகசிரநாம பூஜை பண்ணுங்கள், அல்லது காசு கொடுத்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா நீங்களே வந்து மந்திரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு மந்திரங்கள்லாம் சொல்ல நல்லா வரும் அப்படின்னா உட்காந்து சொல்லலாம் நீங்களே. ஆனால் மந்திரங்களை தப்பு தப்பாக சொல்லாதீங்க, அதே ஒரு தோஷமாக வந்து மாறிடும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மந்திரங்கள் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் சொல்லலாம் கரெக்டாக ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருத்தி நாமயோகம். இந்த விருத்தி நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து நம்ம முசரி
முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் அங்க சந்திரசூடீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் அதாவது பிரிச்சுடைய சிவன் சொல்லுவாங்க. சிவனுக்கு தலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பிரே என்பது இருக்கும், சந்திரன் இருக்கும். சந்திரனை அவர் வந்து தலையில் சூடியதுனால சந்திர சூடீஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரன் சோமஸ்கந்தர் சோமேஸ்வரர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோவில்கள் எல்லாத்துக்கும் போயிடாதீங்க. நீங்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து நம்ம முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் வந்து போகும்போது நிச்சயமாக உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அடுத்தது சிவம் நாம யோகம். இந்த சிவம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எங்கே போகணும் அப்படின்னா நம்ம திண்டுக்கல், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தாடி கொம்பு அங்கே இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் இவரை போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மம் என்பது விலகும். இப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வந்து கையிலேயே தங்காது, நிலம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். ஊழ்விக அலையும் சொல்லலாம், நீங்கள் சம்பாரிச்சு வாங்கினாலும் நிற்காது. இந்த ஊழ்வினை கர்மாவில் நான் வந்து நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏதாவது நிலம் இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுடைய கைவிட்டு போகக்கூடாத ஒரு சூழல் என்பது உருவாகும். பில்டிங் கட்டலாம், ஸோ நம்ம வந்து ரெண்டுக்கு விடலாம், ஸோ எல்லா வாய்ப்பையும் வந்து நிச்சயமாக வந்து பெற முடியும்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. இப்போ அடுத்த நாம யோகம், அடுத்த நாம யோகம் வந்து